உலகமெல்லாம் இருக்கும் ஒரு சொல் காதல். ஒரு சொல்லில் இருக்கும் உலகம் காதல். கற்காலம் தொடங்கி கம்ப்யூட்டர் காலம் வரை எங்கும் காதல், எங்கேயும் காதல், என்றென்றும் காதல், ஒவ்வொன்றும் காதல். அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு தோழி கேட்டிருந்தாங்க, நண்பா நம்ம வாழ்க்கையில் காதல் எதற்காக தேவை? நம்ம தனியாக இருந்து விட முடியாதா? ஒருவரை காதலித்து தான் ஆக வேண்டுமா? தனியாக இருந்து இந்த வாழ்க்கையை ரசித்து விட முடியாதான்னு கேட்டிருந்தாங்க. சந்திரபாபு ஐயா சொல்லுவார், பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லைன்னு சொல்லியிருப்பாருங்க. காதல் என்பது ஒரு வரம். இந்த காதல் வரம் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுவதில்லை. காதல் வரம் கிடைக்கப்பெற்றவரை இந்த வாழ்க்கையை விடுவதில்லை. அதனால்தானே பழனி பாரதி எழுதியிருந்தார், விழியில் விழிமோதி இதய கதவொன்று திறந்ததே, இரவு பகலாக இதயம் கிளியாக பறந்ததே, ஒரு பார்வை வீசி சென்றால் என் உலகம் விடிந்ததுங்கே, ஒரு வார்த்தை பேசவில்லை எல்லாம் புரிந்ததுங்கே, இதயம் இரு பக்கம் துடிக்குதே, அலைவந்து அலைவந்து அடிக்கடி அடிக்குதே, என் இதயம் எல்லாம் தினமும் தினமும் மழைதான்னு சொல்லியிருப்பாருங்க. ஒவ்வொரு நாளும் இதயத்தை மழையில் நனைய வைக்கிறது இந்த காதல். தபுசங்கர் சொல்லியிருப்பாரு, உன்னை கண்டதும் நான் காதல் கொண்டேன், உன்னை கண்டதும் நான் காதல் கொண்டேன், உன்னிடம் பார்த்து உன்னிடம் பேசி உன்னிடம் பழகி பின்பு காதலித்திருக்கலாம் என்று என் நண்பர்கள் சொன்னார்கள். நான் அவர்களுக்காக இந்த காதலிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி காதலிப்பது காதல் அல்ல, அது கணக்கு. உன்னை முதல் முதலாய் பார்த்தபோது இவள்தான் இவள்தான் என்று என் இதயத்தில் கேட்ட அந்த குரல், உனது பெயரை தெரிந்து கொள்வதற்காக நான் பட்ட பாடு, உன் முதல் புன்னகைக்காக நான் காத்திருந்த அந்த தருணம், நான் உன்னிடம் பேசி நீ என்னிடம் பேசாமல் சென்ற அந்த இனிய வருத்தங்கள், பின்பு போனால் போகிறதென்று கண்ணால் என்ன என்று கேட்ட அந்த மகா தருணம், எனக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய உவகை, என் காதலை எல்லாம் ஒரு கடிதத்தில் தீட்டி உன்னிடம் நான் கொடுக்க பயந்த அந்த தருணம், அதை கண்டு நீ ரசித்த போது எனக்கிருந்த அந்த உவகை, என் காதல் கடிதத்தை நீ ஏற்றுக்கொண்ட அந்த மகா நாள். ஒரு யுகம் என்பது 42,20,000 நாட்கள் என்று அறிவியல் சொல்கிறது. உன்னோடு நான் வாழும் ஒவ்வொரு காதல் நாட்களுக்கும் ஒரு யுகம் ஈடாகுமான்னு தபுசங்கர் கேட்டிருப்பாருங்க. காதலுக்காக சில நாட்கள் காத்திருக்கின்றன, காதலை நினைத்து சில நாட்கள் கடந்து விடுகின்றன, காதலிலே இருந்து சில நாட்கள் கரைந்து விடுகின்றன. அப்படி காதலில் கரைந்த நாட்கள் எல்லாம் காவியமாகின்றன. காதலின் இயல்பே காத்திருப்பு தான். காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.